ஆனந்த் குமார் கேட்கலே 400 இடங்களில் வெற்றி பெற்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை மாற்றுவோம் என்று சொல்லியிருப்பதை ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மிக வன்மையாக கண்டித்திருக்கிறோம். அதனால்தான் மோடி ஆட்சிக்கு மீண்டும் வரக்கூடாது என்று தொடர்ந்து இங்கே பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாது. 40-40 திமுக கூட்டணியை வெற்றி பெறும். இந்தியா அலையன்ஸ் இடி ஐடி சிபிஐ இப்படி விழுந்துட்டு எல்லாரும் அரெஸ்ட் பண்ணாருங்க. எதிர்கட்சிகளை பழிவாங்கும் நடவடிக்கையில் மோடி அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. அதனை மிக வன்மையாக கண்டிக்கிறோம். எதிர்கட்சிகள் ஒன்று சேராது என்று கருதி கொண்டிருந்த மோடிக்கு ஒன்று சேர்ந்ததால் ஆத்திரமும் எரிச்சலும் ஏற்படுகிறது. அதனால் இது போன்ற பழிவாங்கும் நடவடிக்கையில் அவர் ஈடுபட்டு வருகிறார். இந்த போக்கு ஜனநாயக படுகொலை. அனிதா வீடு கிட்ட போயிருந்தது. அந்த பொண்ணுகள் நிறைய பேர் இருக்காங்க இந்தியாவில். நீட் எக்ஸாம் அந்த மாதிரி டிப்ரெஷனோ ஹெல்த் எக்ஸாம்ல டாப் வந்திருக்கிறாங்க. இதுக்கு சொல்யூஷனே இல்லையா? காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறது, நீட் வேண்டாம் என்று நினைக்கிற மாநிலங்கள் அதை பயன்படுத்த தேவையில்லை, பின்பற்ற தேவையில்லை என்று சொல்லியிருக்கிறது. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும் நீட் அப்போது நீக்கப்படும். இந்த நாள் மிக பொன்னான நாளாக திகழ்ந்து இருக்கிறது. இந்தியாவில் இருக்கின்ற இப்போ இருக்கின்ற பிரதமர் நரேந்திர மோடியை வீட்டுக்கு அனுப்புகின்ற வெகு விரைவில் நாளாக நாங்கள் திகழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சிதம்பரம் தொகுதி மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்க இந்தியா கூட்டணி மிக சிறப்பாக 40 நமதே என்ற வெற்றி கூட்டணியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. பானச்சின்னத்திற்கு சிதம்பரம் தொகுதியில் அமோக வெற்றி. தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் மற்றும் இஸ்லாம மக்கள், கிறிஸ்துவ மக்கள், இந்துவ மக்கள் அனைத்து மக்களும் மிக சிறப்பான முறையில் பானச்சின்னத்துக்கு வாக்குகளை அவங்களே வந்து வாக்கு அள்ளி தருகிறேன் என்று சொல்கிறார்கள். எந்த பானை எங்கு செல்கிறதோ, எந்த உதயசூரியன் செல்கிறதோ, இந்த பானை சிதம்பரம் பானை டெல்லிக்கு செல்ல வேண்டும், பாராளுமன்றத்துக்கு செல்ல வேண்டும். அந்த பானை தான் அனைத்து சமுதாய மக்களுக்கும் குரல் கொடுக்கின்ற ஒரு ஒட்டுமொத்த குரலாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற எழுச்சி தமிழர் திருமலா அவர்கள் மிகப்பெரிய வெற்றி பெறுவார் என்பது மகிழ்ச்சியாகிறது. வாக்கு அதிக ஓட்டில் செய்ப்பார் மட்டுமல்லாமல் நம்முடைய அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களும் அமைச்சர் சிவசங்கர் அவர்களும் மிக சிறப்பான முறையில் ஏற்பாடுகளை செய்து கொண்டு வாக்குகளை சேர்த்து கொண்டிருக்கிறார். கட்டாயம் இந்த பானை வெல்லும், ஒட்டுமொத்த சமயத்துக்கும் டெல்லியில் குரல் கொடுக்க என்பது பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்பது எங்களுடைய கருத்துக்கள். எங்கள் கருத்தில் மற்ற எல்லா கருத்துக்கும் நன்றி.